வணக்கம் அன்பு நண்பர்களே. உலக அளவில் அதிக அளவு இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்யப்படுற நாடுகளில் இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்காங்க. சவுதி அரேபியா தான் ஃபஸ்ட்டு முதலிடத்தில் அதிக அளவு வெப்பன்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உலக அளவில் அதிக வெப்பனை நம்ம இம்போர்ட் பண்ணாலும் நம்ம எக்ஸ்போர்ட்டில் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 24வது இடத்துல தான் இருக்கும் உலக நாடுகளுக்கு வெப்பன் சப்ளை பண்ணுறதுல. ஏன்னா நம்ம நிறைய தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், நிறைய வந்து ஆயுதங்களை வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அதில் உதாரணமாக பார்த்தோம்னா ஃப்ரான்ஸுக்கிட்டேருந்து ரஃபேல் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ரஷ்யா கிட்டேருந்து சுகாய் ரக விமானங்களாக இருக்கட்டும், S-400 இந்த மாதிரி நம்ம வாங்குறதுக்காக இருக்கட்டும், அடுத்து யூஎஸ் கிட்டேருந்து நிறைய அசால்ட் ரைஃபிள் வாங்குறதும், நம்ம இஸ்ரேல் கிட்ட இருந்து லேசர் கைடட் பாம்ஸ் வாங்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருள் எந்தெந்த நாடு கிட்ட ஸ்பெஷலாக இருக்கும் அந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் நம்ம நாட்டுக்கு வாங்கி நம்மளுடைய ராணுவத்தோடைய வலிமையை வந்து நம்ம அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ ஆனால் நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்றோம், சுயசார்பு இந்தியா அப்படின்னு சொல்றோம், அதாவது செல்ஃப் ரிலையன்ட், ஆத்மநிர்பார் அப்படின்லாம் பேசுறோம். ஸோ இதெல்லாம் பேசும்போது இந்த இடத்துல இது வந்து கான்ட்ராடிக்டரியா இருக்கா, அதாவது முரண்பாடா இருக்குல்ல. ஒரு இடத்துல நம்ம வந்து இந்தியாவிலே தயாரிக்கணும்னு பேசுறோம், இன்னொரு இடத்துல வந்து நிறைய பொருட்களை வெளிநாட்டிலிருந்து வாங்குறோம் அப்படின்ற எண்ணம் வந்து நம்மளுக்கு எழுந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் இன்னைக்கு நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 101 ராணுவ தடவாளங்களில் நம்ம இனிமேல் இறக்குமதி செய்யறதுக்கு தடை விதிக்க போகிறோம். உடனே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தடை விதிப்போம். ஒரு 2020 2024 அதுக்கான தடை, அதாவது இனிமேல் உள்நாட்டிலிருந்து தான் அதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொன்னார். ஸோ இதனால் என்ன அப்படின்னா இந்தியாவிலே உற்பத்திகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை பற்றி பப்ளிக் ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும், ஸோ என்னென்ன மாதிரியான பொருட்களை வந்து நம்ம வந்து தடை விதிக்கிறேன், ஏன்னா இது வந்து சின்ன சின்ன பொருட்களாக இருந்துடக்கூடாது இல்லையா அப்படின்ற கருத்து வரும். ஸோ எந்த மாதிரியான பொருட்கள்லாம் தடை விதிக்கிறோம், அது எப்படிலாம் இந்தியாவில் உற்பத்தி பண்ண போகிறோம், அதே சமயம் வந்து இது எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நம்மளுடைய மேக் இன் இந்தியா ஆத்மநிர்பார் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும் அவர் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, நம்ம வந்து ஒரு 101 ராணுவ தளவாடங்களை இனிமேல் இறக்குமதி செய்யக்கூடாது வெளிநாடுகளிலிருந்து. இது எப்படின்னா ஒரு லிமிட்டை ஒரு செட் ஒரு டைம் டேட் வச்சுப்போம், இந்த டைம் மேலே இதெல்லாம் இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உள்நாட்டிலிருந்து தான் உற்பத்தி செய்ய முடியும். நம்மளை டிஆர்டிஓ இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய பப்ளிக்கோ இல்லை ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க மூலயமா தான் நம்மளை வந்து உற்பத்தி செஞ்சணும் ராமனு தடவாளங்கள் எல்லாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு இன்னொரு கருத்து அவர் என்ன சொன்னார்னா, நம்ம இப்படி பண்ணுறது மூலயமா ஒரு 400,000 கோடி அளவு இந்தியாவிலேருந்தே இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் நம்ம நம்மளுடைய இராணுவத்துக்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் 400,000 கோடி இவர் சொல்கிறார் அப்படின்னா, 2015 2019 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு 3,00,000 கோடி அளவு இந்த பொருட்கள்லாம் நம்ம வந்து கான்ட்ராக்ட் விட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நம்ம இந்தியாவிலேருந்தே வாங்க போகிறோம், இனிமேல் இறக்குமதிக்கு வந்து பேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த பொருளை இங்கேயே உற்பத்தி பண்ணுவோம். ஸோ இதனால் 400,000 கோடி இந்தியாவிலேருந்தே நம்ம வந்து உற்பத்தி செஞ்சு ராணுவத்துக்கு வாங்கிடுவோம் அப்படின்ற கருத்தையுமே சொன்னார். ஸோ இதனால் வந்து நாங்கள் உடனே இதை முடிவு எடுக்கலைங்க, நாங்கள் வந்து ஆர்மி கிட்ட, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் எல்லார்ட்டையும் பேசணும், பப்ளிக் ப்ரைவேட் கம்பெனி இருக்காங்க இல்லையா அவங்ககிட்டையும் பேசிட்டு இதுக்கான முடிவு இது எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றத வெளியிட்டு அதுக்காக தான் நான் இந்த 101 பொருட்களுக்கு பேன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஸோ உடனடியாக பேன் இல்லை, 2020 2024 வரைக்கும் படிப்படியாக போகும், நம்ம இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 6-7 ஆண்டுகள் ஆகும். அதாவது இந்த 400,000 கோடி இந்தியாவிலேருந்தே ராணுவ தளவாடங்களை வாங்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து ஒரு 6-7 ஆண்டுகள் ஆகும் அப்படின்ற ஒரு கருத்தையுமே முன் வச்சார். ஸோ இது சொல்லும் போது எந்தெந்த பொருட்கள் வர வர அப்படின்னு சொன்னோம், ஏன்னா சின்ன சின்ன பொருட்கள் வந்துடக்கூடாது இல்லையா. ஸோ முக்கியமாக நம்ம ஃபஸ்ட்டு சில முக்கியமான ஆயுதங்களை பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிலரி கன்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ ஆர்டிலரி கன்ஸ் அப்படின்னு இந்த லிஸ்ட்டில் வரும்போது நம்ம ஆர்டிலரி கன்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்மளுக்கு நம்ம வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிலரி கன்ஸ் லிஸ்ட்டில் எது வருதுன்னா போஃபோர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. 1986 நம்ம போஃபோர்ஸ் ஆர்டிலரி கன்ஸை வந்து நம்ம வாங்குறதுக்கான ஒப்பந்தங்கள்லாம் போட்டோம். 1986 நம்ம ஒப்பந்தம் போட்டோடனே இதுக்கான ஊழல் குற்றச்சாட்டுமே அப்போ இருந்தது. அப்போ மத்திய அரசு திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தலைமையில் அவர் பிரதமராக இருந்தார். ஸோ இதனால் அவர் பேரில் வந்து நிறைய ஊழல் குற்றச்சாட்டுமே அந்த டைமில் வச்சாங்க. ஸோ அதனால் அதுக்கு அடுத்து வந்த எலெக்ஷனில் ஆட்சி மாற்றமே ஏற்பட்டது. ஸோ இந்த போஃபோர்ஸ் அந்த ஊழல் குற்றச்சாட்டு ஆட்சி மாற்றத்துக்கு பெரும் பங்கு வகிச்சது அப்படின்னே அப்போ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு அது காரணமாக இருந்தாலும் 1999 நம்ம கார்கில் வாரில் ஜெயிச்சதுக்கு மிக முக்கிய காரணமே நம்மளுடைய இந்த போஃபோர்ஸ் ஆர்டிலரி கன்ஸ் தான். அதுக்கு முக்கியமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதோட சிறப்பு அம்சங்கள் இதோட ஸ்பெஷாலிட்டி தான், இப்போ இந்த போஃபோர்ஸ் ஆர்டிலிகன்ஸ்லாம் இருக்குல்ல, இது வந்து 35 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்க எதிரிங்களாம் அட்டாக் பண்ண முடியும். இதோட ஒரு 12 செகண்ட்லேயே 3 ரவுண்டு ஷூட் பண்ணும், அதே சமயம் ஒரு 90 டிகிரி போய் அட்டாக் பண்ணும். ஸோ இதனால் எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய எனிமீஸ் வந்து கார்கில் வாரப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா டாப்பில் போய் பிடிச்சிட்டாங்க, டைகர் ஹில்ஸ் டாப்பில் வந்து பாகிஸ்தான் டெரரிஸ்ட்டு ஆர்மி அவங்களாம் போயிட்டு வந்துட்டாங்க இல்லையா, அவங்கள நம்ம கீழே இருந்தால் அட்டாக் பண்ணோம். ஸோ மலை உச்சியில் இருக்காங்க, நம்ம கீழே இருந்து அட்டாக் பண்ணால் 90 டிகிரியில் தான் அட்டாக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அந்த போஃபோர்ஸ் ஆர்டிலரி கன்ஸ்லாம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே சமயம் இந்த ஆர்டிலரி போஃபோர்ஸால் தான் பாகிஸ்தான் சைடு நிறைய உயிர் சேதமே நடந்துச்சு அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து ஒவ்வொரு டைம் நம்ம அட்டாக் பண்ணிவிட்டு போஃபோர்ஸ் அந்த கன்ஸ்லாம் நகர்த்தி வச்சுருவோம், ஏன்னா எனிமி வந்து திரும்ப நம்ம போஃபோர்ஸ் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த அளவு நம்ம ஜெயிச்சதில் மிகப்பெரிய முக்கிய பங்கு ஆகிறது இந்த போஃபோர்ஸ்
அட்டிலரி கன்ஸ். ஸோ இது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இதே மாதிரி கன்ஸை நம்ம இந்தியாவிலையும் தயாரிக்கணும் அப்படின்ட்டு நம்ம தயாரித்தது தான் தனுஷ் அப்படின்னு சொல்கிறது. தனுஷ் வஜ்ரா அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்டிலரி கன்ஸை நம்மளுமே இந்தியாவிலே தயாரிக்க மாட்டோம். ஸோ இந்த தனுஷ்ன்றதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியாவோட போஃபோர்ஸ் அப்படின்றது, அதாவது உள்நாட்டிலேயே தயாரித்த போஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ரேஞ்சே வந்து ஒரு 38 கிலோமீட்டர் வரைக்கும் போய் அட்டாக் பண்ணுற மாதிரி, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இராணுவத்திலையும் பயன்படுத்த சேர்க்கப்பட்டு வருகின்றன. ஸோ இந்த மாதிரியான தனுஷ் மாதிரி நம்ம நிறையா இனிமேல் இந்த ஆர்டிலரி கன்ஸ்லாம் நம்ம நிறைய உள்நாட்டிலே அதிக அளவில் உற்பத்தி செய்யணும் அப்படின்றது தான். ஸோ இந்த பேன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம உள்நாட்டில் அதிக அளவு உற்பத்தி செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து தான் என்ன சொன்னாங்கன்னா அசால்ட் ரைஃபிள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அசால்ட் ரைஃபிளில் நம்ம என்ன வரணும், இந்த AK-47 இந்த AK-ரக துப்பாக்கிகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம வெளிநாடுகள்லேருந்து வாங்குகிறோம், உள்நாட்டிலையும் நம்ம நிறைய தயாரிக்கிறோம். ஸோ ஒரு பேன் அப்படின்னு வந்துச்சுன்னா இதுக்கும் பேன் பண்ணால் உள்நாட்டில் அதிக அளவில் நம்ம உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்றது தான். ஸோ AK-ரக துப்பாக்கியாக இருக்கட்டும், அதோட வேரியன்ட் நிறைய இருக்கு இல்லையா, அது எல்லாமே அதிக அளவில் இந்தியாவிலே தயாரித்து நம்ம இராணுவத்துக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க. அதுக்கு அடுத்து தான் இவங்க முக்கியமாக சொல்கிறது சின்ன சின்ன வார்ஷிப் இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம வந்து இந்தியாவிலே தயாரிக்கணும் அப்படின்றதையும் சொல்ல வந்தாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா இந்த சோனார் சிஸ்டம் கடலில் யூஸ் பண்ணுவோம், அதாவது எனிமியோட மிசைலாக இருக்கட்டும், எனிமியோடைய கப்பலோ இல்லை எதுவாக இருந்தாலும் நீர்மூழ்கியோ இல்லை ஏதாவது கடலில் இருக்கு எதிரிகளுடைய பொருள் அப்படின்னா அதை நம்ம கண்டறியத்துக்கு பயன்படுத்த சோனார் சிஸ்டம், அதுவுமே நம்ம வந்து உள்நாட்டிலிருந்தே இனிமே தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தையுமே முன் வச்சாங்க. அதுக்கடுத்து தான் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணுற ஏர்க்ராஃப்ட், நம்ம ஒரு இராணுவத்துக்கான பொருள் அதாவது இராணுவ வீரர்களையோ இல்லை இராணுவத்துக்கு தேவையான பொருளையோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து முறையிலே அந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் எல்லாம் நம்ம வந்து உள்நாட்டிலே தயாரிக்கணும் இதுமேல் அப்படின்றதையும். அதுக்கடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா லைட் காம்பேட் ஹெலிகாப்டர்ஸையும் நம்ம இனிமேல் இந்தியாவிலே தயாரிக்கணும் அப்படின்றதையும் இது வழியாக சொல்ல வராங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கார்கில் வார் நடந்துச்சு இல்லையா, ஸோ அந்த அப்போ நம்ம அதிக அளவு வந்து நம்மளால் ஏர்ஃபோர்ஸை யூஸ் பண்ணலை. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு நம்ம அனலைஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து அதிக அடி உயரத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைட் காம்பேட் ஹெலிகாப்டர்ஸ்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்தியாவோட HAL இருக்கு இல்லையா, இந்துஸ்தான் ஏரோனாட்டிக் அந்த லிமிடெட் இருக்கு இல்லையா, அவங்களும் சேர்ந்து நிறைய வந்து தயாரித்தாங்க, நிறைய வந்து லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ஸ்லாம் தயாரித்தாங்க, அது வந்து இந்தியா ஆர்மிலையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ஸாக நிறைய நம்ம உருவாக்கணும், இனிமேல் அதை வெளியிலேருந்து வாங்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த பேண்ட்லேருந்து வரக்கு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிசைல் டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லிட்டு, மிசைல் டெஸ்ட்ராயரும் நம்ம வந்து இந்தியாவிலே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிசைல் டெஸ்ட்ராயர் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னா நிறைய நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா, அந்த கொல்கத்தா கிளாஸ், INS கொல்கத்தா, INS விக்ராந்த், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, INS விசாகப்பட்டினம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, லேட்டஸ்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் INS விசாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான மிசைல் டெஸ்ட்ராயர்லாம் நம்ம வந்து இந்தியாவிலே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இனிமேல் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன இந்த மிசைல் டெஸ்ட்ராயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரொம்ப தூரத்தில் இருக்கிற எனிமி ஏர்லேருந்து அவங்க அட்டாக் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வந்து கப்பலேருந்து அட்டாக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா தரையிலேருந்து அட்டாக் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் அந்த மாதிரியான மிசைலெல்லாம் நம்ம தடுத்து அவங்கள அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வந்து மிசைல் டெஸ்ட்ராயர் யூஸ் பண்ணுறோம். இதோட ரேஞ்சு ரொம்ப அதிகம், அதாவது நம்மளுடைய INS விசாகப்பட்டினமே பார்த்தோன்னா ஒரு 22,000 கிலோமீட்டர் அளவுக்கு இதோட ரேஞ்ச் இருக்கும், அதுமாதிரி INS கொல்கத்தா பார்த்தோன்னா ஒரு 15,000 கிலோமீட்டர் அளவு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மிசைல் டெஸ்ட்ராயரை நம்ம வந்து உள்நாட்டிலே தயாரிக்கணும் அப்படின்றதையுமே முக்கியமாக சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து அதாவது அதிக ரேஞ்சில் இந்த க்ரூஸ் மிசைல்லாம் இருக்குது இல்லையா, லேண்டை அட்டாக் பண்ணுற மாதிரி லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல்லாம் நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் இந்த பேன் வந்துச்சுன்னா நம்ம உள்நாட்டிலே அதிக அளவு தயாரிச்சிருக்கணும். ஸோ இந்தியாவில் இப்போதைக்கு இருக்கானா இப்போ DRDO அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா நிர்பை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய க்ரூஸ் மொபைல் லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அந்த மிசைலை வந்து நம்ம வந்து அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 200 to 300 கிலோமீட்டர் அளவுக்கு ரேஞ்சு, இது வந்து நியூக்ளியர் கேப்பபிள் அப்படின்றது சொல்றாங்க. சோ நம்ம இப்போதைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்க லாங் ரேஞ்ச் இந்த க்ரூஸ் மிசைல் இருக்கு இல்லையா, இது வந்து 2023 இந்தியா நம்மளோட இந்தியன் ஆர்மிக்கு வந்து சேர்க்கப்படும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த அளவில் நம்ம இந்த பிளான் வச்சு தான் இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான மிசைலு நம்ம வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வாங்குறது வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடாது, உள்நாட்டிலே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கே தெரியும் நிர்பை அப்படின்னா ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கும் பயப்படாமல் அட்டாக் பண்ணுறது, அந்த மாதிரியான நிர்பை லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைலை நம்ம வந்து உள்நாட்டிலே அதிக அளவு தயாரிக்கணும் அப்படின்றது தான் இந்த பேன் மூலமாக சொல்ல வராங்க. அதுக்கடுத்து முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ராக்கெட் லான்ச்சர்ஸ் சொல்றாங்க. சோ நம்ம ராக்கெட் லான்ச்சர்லாம் நம்ம கிட்ட இருக்கா, நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா இந்தியாவிலே வந்து ஸ்பெஷலான ஒரு ராக்கெட் லான்ச்சர் நம்ம கிட்ட இருக்கு. அது என்ன அப்படின்னா பினாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பினாக்கானா சிவனுடைய ஆயுதம் சொல்லுவாங்க, சிவனுடைய தனுஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வில்லம்பு மாதிரி இருக்குல்ல அந்த ஆயுதம், அந்த பேர் தான் பினாக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேர் வச்சு நம்ம கிட்ட ஒரு ராக்கெட் லான்ச்சர் இருக்கு. அது எப்படி அப்படின்னா ஒரே டைம்ல நிறைய ராக்கெட் அட்ட டைம்ல லான்ச் பண்ணிட்டே இருக்கும், ஒரு நிறைய ராக்கெட்டை வச்ச மாதிரியே இருக்கும் அது. ஸோ அதுபடி பார்த்தோன்னா ஒரு 30-40 செகண்ட்லேயே ஒரு 12 ராக்கெட்டை நம்ம லான்ச் பண்ணிட முடியும். ஸோ இதுவும் நம்ம அதிக
அளவு நம்ம வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது தான். ஸோ இதை வந்து அதிக அளவு நம்ம டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கான ராக்கெட் லான்ச்சர் அதோடய ராக்கெட் எல்லாத்தையுமே நம்ம வந்து அதிகமாக டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுவுமே இன்னும் அதிகமாக டெவலப் பண்ணி இந்தியாவிலேருந்து தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது தான். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், அந்த எனிமிகள்லாம் அட்டாக் பண்ணுற அதாவது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரேடார் சிஸ்டம் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா. ஸோ அந்த ரேடாரும் நம்ம இனிமேல் உள்நாட்டிலேயே தயாரிக்கணும் அப்படின்றது தான். நம்மக்கிட்ட உள்நாட்டில் ஏற்கனவே தயாரிச்சுட்டு தான் இருக்கும், அதாவது இந்திரா ராஜேந்திரா ரேடார் அப்படின்றது, அடுத்து ஸ்வாட் ஃபிஷ் இந்த மாதிரி நிறைய ரேடார்லாம் நம்மளுடைய டிஆர்டிஓ கண்டுபிடிச்சிட்டு நம்ம அவங்க வந்து பயன்பாட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறைய அதிக அளவில் ஊக்குவிக்கணும் அப்படின்றது தான் இவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி அதாவது எல்லாமே சின்ன சின்ன ஐட்டம் அப்படின்னு கிடையாது, எல்லாமே மிகப்பெரிய ஐட்டங்கள். அதாவது மிசைல் டெஸ்ட்ராயர்லேருந்து லாங் ரேஞ்ச் குரூஸ் மிசைல்லேருந்து போஃபோர்ஸ் ரேஞ்சுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆர்டிலரி கன்ஸ், இந்த அளவுக்கு பெரிய பெரிய லெவலில் நம்ம வந்து உள்நாட்டிலே உற்பத்தி செய்யணும் அப்படின்றது தான். ஸோ இது மூலமாக நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மூலமாக அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, அது நம்ம வந்து இம்போர்ட்டை குறைக்கணும் அப்படின்றது தான் கொஞ்சம் கொஞ்சமாக. இது வந்து பெரிய மைல்கள், அதாவது பேபி ஸ்டெப்ன்றதை விட ஒரு முக்கியமான ஸ்டெப் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அது காரணம் எப்படி என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 6-7 வருஷத்தில் இந்த மைல்களை நம்ம அடைஞ்சிட்டாலே, அதாவது ஒரு 4 லட்சம் கோடி அளவுக்கு நம்ம உள்நாட்டிலே இராணுவ தளவாடங்கள்லாம் உற்பத்தி செய்கிறோம் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டாலே, அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்ன நம்ம வாங்குறோமோ அதையுமே நம்ம உற்பத்தி செய்கிற அளவுக்கு நம்மளுடைய இண்டஸ்ட்ரி வளர்ந்துடும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பப்ளிக் பிரைவேட் கம்பெனிஸ் இவங்களுடைய கருத்து கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நிஜமாலுமே வந்து வரவேற்க தக்க ஒரு நியூஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, இதனால் நம்ம உள்நாட்டில் உற்பத்தி அதிகமாகவும் நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கிற கம்பெனிஸ் நிறைய எக்ஸ்பேண்ட் ஆவாங்க, புதுசாக கம்பெனி வருவாங்க, டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அதில் நிறைய கம்பெனி வரும், அந்த காம்படிஷனை வந்து தாக்குப்படி, அதாவது இது இப்போ இதெல்லாம் நம்ம பண்ண முடிஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ஹை டெக்னாலஜி நம்ம வந்து நிறைய உற்பத்தி பண்ண முடியும், நிறைய சேலஞ்ச் வெளிநாட்டு கம்பெனியை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ண முடியும். அதுக்கடுத்தது ஃபாரின் கரன்சி நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் முக்கியமாக, ஏன்னா உள்நாட்டிலே நம்ம வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னும் போது ஃபாரின் கரன்சி நம்ம சேவ் பண்ண முடியும், நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அப்படின்றது சொன்னாங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய மேக் இன் இந்தியா ஆத்மநிர்பாரா நம்ம வந்து நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. நம்மளுடைய எய்ம், நம்மளுடைய எக்கானமி இது வந்து குரோத்துக்கு இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், அதனால் இதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கு நம்மளுடைய இராணுவ அமைச்சருக்கு இல்லையா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கே அவர் சொல்லும்போதே இன்னொரு கருத்துமே சொன்னார் என்ன அப்படின்னா, யாராருக்கெல்லாம் நம்ம கொடுப்போம், ஒன்லி ஆர்மி மட்டுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இருக்காங்களே எல்லாருக்குமே தான் நம்ம வந்து இந்த திட்டத்தின் மூலமா இதை உள்நாட்டிலே தயாரிக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இலக்குமே சொல்லியிருந்தார். அப்படி என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆர்மிக்கும் ஏர்ஃபோர்ஸுக்கும் 1.3 லட்சம் கோடி அளவுக்கு ஒரு 6-7 வருஷத்தில் அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு உள்நாட்டிலே உற்பத்தி நம்ம இந்த பொருட்கள்லாம் வாங்குவோம் அப்படின்ட்டு, நம்மளுடைய நேவிக்கு 1.4 லட்சம் கோடி அளவுக்கு. ஸோ நம்ம மொத்தமாக கூட்டணும் 1.3 + 1.3 + 1.4 டோட்டலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்ம ஒரு 4 லேக்ஸ் குரோர் அளவுக்கு நம்ம உள்நாட்டிலே இந்த பேன் பண்ணுறக்கூடிய பொருள்லாம் தயாரிப்போம் அப்படின்ற இலக்கை தான் அவர் சொல்லியிருந்தார். ஸோ அவர் வந்து உடனே பண்ணிட முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த இயர்க்குள்ளே நம்ம இதை வாங்க மாட்டோம், அது உள்நாட்டிலே அதுக்குள்ளே உற்பத்தி செஞ்சுருவோம் அப்படின்றது வந்த உடனே அதை நம்ம இம்போர்ட் பண்ணுறதை நீத்துருவோம் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ இதுக்கு எதிர்கட்சியிலேருந்து என்ன கருத்துக்கள் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய முன்னாள் நிதியமைச்சர் இருக்கார் இல்லையா உயர் திருப்பா சிதம்பரம் அவர்கள், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து ஒரு சுற்றறிக்கை இல்லை நோட்டீஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கணும், ஏன்னா வந்து அவங்களுக்குள்ளே விதிக்கப்பட்ட பேன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சார். அது என்ன அப்படின்னா, இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம், அதாவது ஒரு ஆயுதத்தை வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு அப்ரூவ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தான். ஸோ இப்போ பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தான் சொல்கிறாங்க. ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அவங்களுக்கே அவங்க பேன் போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தையுமே முன் வச்சார். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இதை ஒரு நோட்டீஸாக வெளியிட்டிருக்க வேண்டியது தானே, இதை ஏன் வந்து ஒரு பெரிய ஒரு விளம்பரத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ற கருத்தில் அவர் வந்து இந்த இடத்துல முன் வச்சார். அதுக்கடுத்து மற்ற மக்கள் சாதாரணமாக என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு வந்த ஒரு கேள்வி தான். ஸோ நம்ம மேக் இன் இண்டியான்னு சொல்கிறோம், நிறைய பொருள் வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோம் அப்படின்ற போது, ஸோ கண்டிப்பாக வரவேற்கவும் செஞ்சாங்க நிறைய பேர். என்ன அப்படின்னா, இது உள்நாட்டிலே உற்பத்தியை அதிகரிக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இதோடு மட்டும் இது நின்றுடக்கூடாது, நம்மளுடைய அரசு வந்து இதுக்கான என்வரன்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும் இவங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டெப்போடு நின்றுடக்குமாம இன்னும் நம்ம வந்து இப்போ ரஃபேல்லாம் நம்ம வந்து ஃப்ரான்ஸ்கிட்ட போய் வாங்குகிறோம் அப்படின்னு இல்லாமல், அந்த மாதிரியான ஃபைட்டர் ஜெட்டும் நம்ம இந்தியாவில் தயாரிக்கணும், நிறைய வந்து இந்தியாவில் இதோட நின்றுடாமல் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருந்தாலும் இன்னும் வந்து நிறையவே பெரிய ஃபஸ்ட் அண்ட் பெரிய ஸ்டெப்பாக இருந்தாலும் இது வந்து ஃபியூச்சரில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான் கருத்தாகவுமே சொன்னாங்க. சரிங்க, நாங்கள் கொடுத்த அந்த தகவல் உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறோம், உங்களுக்குமே இதை பற்றி கருத்துக்கள் தகவல்கள் இருக்கும், ஏன்னா நீங்களுக்கும் புதுசாக இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிக்கலாம், அது மூலம் மற்றவங்களுக்கும் இந்த கருத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.